செம்ம லேட் ஆயிடுச்சு. 10 மணிக்கு பஸ்ஸு, ஒரு ரேப்பிடோ புக் பண்ணேன். அவன் வந்து கரெக்டாக இங்கே இறக்கி விட்டுட்டு நான் வரமாட்டேன்ப்பான்னு சொல்லிட்டு போயிட்டான். அது எங்கே கரெக்டாக எனக்கு மட்டும் ஒரு வாட்டி ஒரு ட்ரிப்புக்கு முன்னாடி சம்பவம் நடக்குது. இந்த ட்ரிப்பு பண்ணதே சம்பவத்துக்கு மேலே சம்பவம் தாண்டி தான் இந்த ட்ரிப்புக்கே வருது. 10 மணி பஸ்ஸு, பஸ்ஸுக்கார வேறு கால் பண்ணிட்டான், எங்கேண்ணா இருக்கீங்கன்னு நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன். ஆனால் 5 நிமிஷத்தில் வந்துடுவேன். ஆனால் நம்ம இருக்கிறது 20 நிமிஷம் கேப்பில் இருக்கும். அண்ணா வாங்கண்ணா, யாராவது வந்து உதவி பண்ணுங்கண்ணா. அண்ணா சீக்கிரண்ணா, 9027 தான். இதோ இவர் தான் பண்ணி அண்ணா. உலகமே இடிஞ்சு வேண்டாலும் இன்னைக்கு ஹைதராபாத் போனோட முடிவுலாம் இருக்கும். இந்த அண்ணா வந்து நோ கமெண்ட்ஸ், அப்புறம் பேசலாம். வணக்கம் மக்களே, இந்த விஷயம் இந்த மாதிரி பேசி எவ்வளோ நாள் ஆகுது? வெல்கம் டு அனதர் வ்ளாக். நம்ம இப்போ இருக்கோம் மடிவாரா, அதாவது பெங்களூரில். ஒரு சமையான கண்டென்ட், ஒரு சூப்பரான வீடியோ இருக்க போகிறது நான் நம்புகிறேன். நம்ம இன்றைக்கி பெங்களூரில் ஆரம்பித்து தெலுங்கானாவில் இருக்கிற ஹைதராபாத்துக்கு போகிறோங்க. எதில் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தயச்சேசி நண்டி ட்ரெயின் நம்பர் 1 இல்லாமல் சேட்லி நம்ம இன்றைக்கி பஸ்ஸில் போகிறோம். என்ன தான் பஸ்ஸு சேட்லியாக இருந்தாலும் நம்ம 1 ரூபாய்க்கு போகிறோம். மோஸ்ட் லீடிங் டிரான்ஸ்போர்ட்டர், அதாவது விஆர்எல் டிராவல்ஸில் போகிறோம். விஜயானந்த் டிராவல்ஸ் வந்து 1 ரூபா சேல் போட்டிருக்காங்க. அதாவது இந்தியாவில் நீங்கள் எங்கே விஜயானந்த் டிராவல்ஸ் யூஸ் பண்ணிங்கனாலும் 1 ரூபா. ஸோ இப்போ வந்து சேல் போனால் எப்படி இருக்கும் நான் காமிக்கிறேன். எனக்கு பாருங்கள், நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா பெங்களூர் டு ஹைதராபாத் 1300 ரூபா. அதுக்கப்புறம் 1299-1105 போயிட்டு இந்த நெட் பேயபிள் அமௌண்ட் 1 ரூபீ வருது. பார்த்தீங்களா, இதுலேயே வந்து அவங்களோட வெப்சைட் போனால் இங்கே பாருங்கள், 1 ரூபீ சேலு. எப்படி நான் சொல்லிடுறேன், 1 ஹவருக்கு 10 டிக்கெட்ஸ் ஓப்பன் ஆகும். எனக்கு வந்து 25 செகண்ட் நான் டிக்கெட் புக் பண்ணேன். 20 to 30 செகண்ட் மேக்ஸிமம் 1 மினிட் உங்களுக்கு எல்லா டிக்கெட்டும் காலி ஆகிடும். ஸோ அதாவது இந்தியாவில் பெங்களூர்லேருந்தோ ஹைதராபாத்லேருந்தோ இங்கே 1 ஹவருக்கு 10 சீட்ஸ் கிட்டே வரும். லக்கு உங்களுக்கு கிடச்சிதுன்னா 1 ரூபீ உங்களுக்கு அந்த எண்டில் வரும். 1 ரூபீ செக் அவுட் பண்ணிட்டீங்கன்னா சீட்ஸ் பை சான்ஸ் இருந்ததுனா உங்களுக்கு அலாட் ஆகும். ஃபைட்ல வரைக்கும் ஒரே காசு தான், டபுள் பர்த்துக்கு ஒரே காசு தான், 1 ரூபாங்க. வாங்க, 580 கிலோமீட்டர் பெங்களூர்லேருந்து ஹைதராபாத் 1 ரூபா கொடுத்து விஆர்எல் டிராவல்ஸ் போவோம். கேபின் ரைட் 9600 தான் ஓல்வோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண வரணும்னு, அதாவது புக் பண்ணோன்னு. அந்த அவசரத்தில் எனக்கு வந்து ஈச்சர் நினைக்கிறேன் எல்லாமே பார்த்துருவோம். அதாவது ஒயிட் ஃபீல்டில் ஆரம்பித்து கலாசி பாளையம் வரைக்கும் உங்களுக்கு பிக்கப் பாயிண்ட் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எதனா பிக்கப் பண்ண தான் அனுப்புவாங்க. அடித்து பிடிச்சி 2-3 ஆட்டோ மாதிரி வந்தோம். டைம் பார்த்தீங்கன்னா 10:20 ஆகுது. இன்னும் ஒருத்தரும் கால் பண்ணல விஆர்எல் டிராவல்ஸ் வந்து. இனிப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். அதாவது இந்த இடம் மடிவாலா பார்த்தீங்கனாலே ஒரு செம்ம வைபானே ஏரியாங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேரளா வண்டி தான் இங்கே போகுது. எல்லாமே கேரளா வண்டி தான். நம்ம மலையாளம் பெண் குட்டிஸும் கேரளா சேட்டன்ஸ் எல்லோரும் ஊருக்கு போகிறாங்க ஃப்ரைடே நைட் வரை. இன்றைக்கி ஜாலியாக இருக்குது. இன்னொரு ட்ரிப்பு இல்லை எனக்கு புரியல, 600 கிலோமீட்டரு விஆர்எல் டிராவல்ஸு எனக்கு இப்போ வரைக்கும் நம்பவே முடியலங்க. இங்கே வர சொன்னாங்க டைம் 11 மணிக்கிட்ட ஆக போகுது. 1525 இல்லையே. சரி பார்ப்போம். திரிவேண்டரம் வண்டி ஏறிப்பிடுவோமா? வேணாம், நம்ம இன்றைக்கி ஆந்திரா போ. அடக்காமடி பயலே, இந்த வண்டி தானா இது? நம்மளை கலாசி பாளையம் கூட்டிகிட்டு போவோம். எனக்கு புரியல. அதாவது இந்த வண்டியில் வந்து நம்மளை கூட்டின்னு வந்தாங்க எங்கேன்னு அந்த மடிவாரா. கால் கூட பண்ணல விஜயானந்த் டிராவல்ஸ் வந்து, டேய் வாங்கடா பஸ்ஸுக்குள்ளே ஏறுங்க. நான் சும்மா எதேச்சியாக கால் பண்ணேன். அவர் சொன்னால் பஸ்ஸு மடிவாரால் தாங்க நிற்குது, வந்து ஏறுங்கன்னு. கைதியமாக உள்ளே உட்காந்துருந்தோம். பட் நத்திங் டு கம்ப்ளைண்ட். விஜயானந்த் டிராவல்ஸோட பெரிய ஒரு பஸ் ஸ்டேஷனை வச்சுருக்காங்கன்னு பாருங்களேன். ஃபுல்லாக விஆர்எல் தான். இதோ இது பூனே வண்டி, எங்கே வந்து இதான் நம்ம வண்டியாக இருக்கும். பார்ப்போம்.
இந்த போஸ்டர் பார்த்தோன்னா அப்பாடா நமக்கு சீட்டு கொடுப்பாங்கன்னு தோணுது. எனக்கு ஏதோ ஒன்று புரியல, ஏதோ நின்னா இவங்க ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்களே. கிட்ட பார்த்துட்டு ஒரு ரூபா கொடுத்துட்டேப்பா, பஸ்ஸு இதான்ப்பா பஸ்ஸு கிளம்புன்னு சொல்லிட போகிறாங்களோன்னு நினச்சேன். பட் வேறு லெவலுங்க, இவ்வளோ பெரிய ஒரு பஸ் ஸ்டேஷனா, ஃபுல்லாக விஆர்எல் ட்ராவல் தான். இங்கே என்குவைரி கவுண்டர்னு சூப்பராக வச்சுருக்காங்க. இங்கே வந்து எல்லாம் சொல்கிறாங்க, வேறு லெவலில். வண்டி நம்பர் 1525, இதான் வந்து விஆர்எல் ட்ராவல்ஸ்க்குள்ளே இருக்கிற எல்லா பஸ்ஸும் இப்படி வந்துருக்கு. நம்ம போய் பஸ் ஹண்டிங் போவோம். ஈச்சரோட 1525 வந்துருச்சு நம்ம வண்டி. அப்பாடா அந்த எல்லோ கலரை போட்டு வேற லெவல் பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. செம்ம ஃபர்ஸ்ட் லுக், வெரி வெரி இம்ப்ரெசிவ். அப்படியே கிளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இவர் ஒவ்வொருத்தரும் வந்து டிக்கெட் செக் பண்ணுறாரு. எவர் ராமீரு, அதே டைலாக் தான். வேற லெவல். என்னோடய முதல் அந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எக்ஸலண்ட்டுங்க. இவ்வளோ கிளீன்லினஸும், அப்படியே அந்த பஸ்ஸுக்குள்ள அந்த லைட்டிங் பல பலனும், அப்படியே ஒரு ஒரு டயர்ட்னஸ் இருக்குன்னு இருந்தாங்க. என்னடா விஆர் இப்படி இருக்கேன்னு யோசிச்சேன். பட் அசத்துட்டாங்க. லைக் உள்ளே வந்து அவர் சூப்பராக நோட் பேட் எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொருத்தரும் இது பண்ணிட்டு ஹாப்பி ஜர்னி சொல்கிறாரு. நான் யோசித்தேன் பா, அதெல்லாம் ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட்டு சம்மேஞ்சு. எனக்கு வந்து டைமிங்கே ஒரு 11:30 ஆகுது. ஆ 11:40 கிளம்பும், நாளைக்கு ஒரு 9 to 10 போகும். பெங்களூர் டு ஹைதராபாத் ரூட்டு பார்த்தீங்கன்னா, பெங்களூரு, ஜிக்பலாப்பூர், அனந்தபூர், குத்தி அப்புறம் ஒன்று வருமே கர்னூல் தாண்டி நம்மளை ஹைதராபாத்துக்கு நாளைக்கு மார்னிங் எக்ஸ்பெக்டட் டைம் ஒரு 8:45 to 9:30 விடணும். பட் பார்ப்போம் மக்களை. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் டைம் இருக்குது. ஏற்கனவே நான் போட்டுன்னு ஒரு 5 நாள் இந்த ஆஃபர்னு இருக்கும். 30ஆம் தேதி இந்த மாதம் வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குது. தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. இது ஒரு சேலஞ்சாக எடுத்து, நான்லாம் என் ஆஃபீஸ் வேலை விட இந்த வேலை தான் ஒரு 4 நாள் பார்த்தேன்னு வைங்களேன், அவ்வளோ பேக் டு பேக் அப்படியே டக்குன்னு போவேன். ஒரு 1 hour once ஒரு 10 டிக்கெட் தான் ஓப்பன் ஆகும், டப்பு டப்புன்னு போட்டுருவேன். அது சம அது அதுவும் ஒரு ஜாலி டைம் பாஸ் ஆச்சுன்னு வைங்களேன். பட் சூப்பர். மும்பை, பூனே எங்கே வேணால் போகலாம். நம்ம அண்ணா டோரை மூடுறாரு. எல்லோ கலரில் இருக்கிறது எல்லாமே டோர் மூடுறோம். அவ்வளோதான். ஏசி வெண்டு சூப்பராக இருக்குது. இங்கே லைட்டாக ஒரு லக்கேஜ் ஹோல்டர் பேக் வச்சுக்கலாம். அப்புறம் இங்கே ஒரு பாட்டில் ஹோல்டர், அங்கே ஒரு எமர்ஜென்சி ஹேமர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ஒரு பேக் ரெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு நீட் அண்ட் க்ளீனாகவும் இருக்கு. ஸோ ஃபார் ஸோ குட். 11:43 கிளம்பி விட்டோம் பெங்களூர் விட்டு, அதாவது ஆனந்தராவ் சர்க்கிள். ஸோ ஃபார் ஸோ குட்னு சொல்லலாம். பஸ் கிளம்பி ஒரு 10 நிமிஷம் ஆகுது. சூப்பராக போயிட்டுருக்கு. டுவர்ட்ஸ் ஹெபால் போயிட்டுருக்கோம். கண்ணெல்லாம் சுக்குது. கொஞ்சம் நேரம் படுத்துட்டு அப்படியே நம்ம சிக்பெல்லாம் போட்டு தாண்டி கேபின் ட்ரைவ் பண்ணுவான்னு பார்க்கலாம். அது இல்லாமல் எப்படி இருக்கு அந்த அண்ணா கிட்ட கேட்கலாம். ரெஸ்ட் ஸ்டாப் எங்கே நிறுத்துறாங்கன்னு பார்க்கலாம். குட் நைட் மக்களே. ஊத்திக்கு ஒரு 10 கிலோமீட்டர் முன்னாடி ஒரு வாஷ்ரூம் பிரேக்குக்கு நிறுத்திருக்காங்க. நம்ம அந்த வாஷ்ரூம் வெளில உட்காந்துருக்கிற தாத்தா சம தாத்தா எல்லாருக்கிட்டும் கண்ணாப்பிடன்னு வாங்குறாரு. ஒருத்தர் வந்து போகும்போது 10 ரூபா, இன்னொருத்தர் போகும்போது 20 ரூபா, நான் போகும்போது என்ன 15 ரூபா கேட்டார். சரி, அவருக்கும் இந்த காசு கஷ்டம் இருக்கான்னு தெரில. பட் ஸோ ஃபார் ஸோ குட்னு சொல்லி ஆகணும். செம்ம கம்ஃபர்டபுளான ரைடு. இன்னும் 354 கிலோமீட்டர் இருக்கு, பார்க்கலாம். வாங்க மக்களே, பிரேக் முடிஞ்சிருச்சு, உள்ளே போவோம். அப்படியே அவர் கேட்டேன், என்னால் உட்காரட்டமானு அன்றைக்கி நம்ம உட்காரன்னு சொல்லிட்டாரு.
ஜாலியாக கேபின் ரைடை என்ஜாய் பண்ணுவோம். அவர்கிட்ட எதுவும் பேசாமல் டிஸ்டர்ப் பண்ணாமல் ரோடை பார்த்துன்னு போவோம். ஃபஸ்ட்டாக ஒரு செம்மையான தூக்கம்னு சொல்லியே ஆகணும். ஏன்னா வந்து நான் ஆக்சுவலி பெங்களூர் டு சென்னை போயிருக்கேன், பெங்களூர் டு பெங்களூர் போயிருக்கேன், ரோடு இப்போ எப்படி இருக்கும், பட் இங்கே செம்மையாக இருந்த ரோட்னால சூப்பரான தூக்கம். கர்னூல் முன்னாடி கொஞ்ச நேரம் ஒரு ரெஸ்ட் ரூம் ஸ்டாப் இருந்தாங்க, ஆனால் வேறு லெவல். அங்கே போனால் நம்ம இன்னொரு பையன் யாஸ் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ், கோயம்புத்தூர் ஹைதராபாத்துக்கு எக்கச்சக்கமான வண்டி இருக்குது. டீச்சரோட கேபின் இருக்கே, ஆஹா எவ்வளோ பெரிய செம்மையாக இருப்பார். மேபூப் நகர் கிட்ட இருக்கும், செம்மையான ஒரு வேட்டர். ஆ போல் இல்லை, கேமரா நேஷன் புரியல. எல்லாரும் இறங்குறாங்க. கச்சிபோலின்னு ஒரு ஏரியாவுக்கு போனோம். அந்த கச்சிபோலிக்கு வந்து இங்கே மேப்பில் ஒரு 17 கிலோமீட்டர் காட்டுது, ஆனால் பஸ்ஸு போகுமா இல்லை இல்லையான்னு தான் தெரியல, பார்ப்போம். ஸோ இங்கே இன்னொரு வண்டி போகுமா? தேங்க்ஸ் சார். சூப்பராக 10:20 நம்மளை வந்து சேஃபாக விஆர்எல் ட்ராவல்ஸ் ஹைதராபாத்தில் இறக்கிட்டாங்க. ஆக்சுவலி அந்த ஒரு பாயிண்ட்டு தான் பஸ் வந்துச்சு, அதுக்கப்புறம் அங்கேயே நம்மளோட ஒரு பிக்கப் ஆன் இருந்துச்சு. எப்படி அங்கேயே பிக்கப் ஆன் கொடுத்தாங்களோ அந்த மாதிரி இங்கே ஒரு பிக்கப் ஆன் இருந்துச்சு. செம்ம செம்ம குவாலிட்டியான ரைடுங்க, நீட்லினஸ் 4/5 கொடுக்கலாம். ஸ்பீடும் சூப்பராக இருந்துச்சு. மெயினாக அந்த பைலட் ஓட்டுறவர் அந்த டிரைவரோட அந்த கோப் டிரைவர் நல்லா செம்மையாக ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு நீட்டாக இருந்தது. சூப்பரான ஒரு செம்மையான எக்ஸ்பீரியன்ஸு. மேதிப்பட்டம்னு ஒரு ஏரியாவில் இறக்கி விட்டாங்களே, இங்கேனே எப்படி கச்சிபொலி போகுதுன்னு போயிட்டு ராம்கி பண்டின்னு ஒரு இடமா, அங்கே ஒரு தோசையை சாப்பிட்டு இங்கேருந்து கிளம்புற வழியை பார்ப்போம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் நம்ம ஆனந்த் சங்கேஸ்வர், அதாவது சிவா சங்கேஸ்வர் தான் இதோட ஹெட்டு, அவங்களோட பையன் ஆனந்த் சங்கேஸ்வர். இந்த மாதிரி 1 ரூபாய் இது போட்டதுக்கு. இந்த வீடியோ பார்த்துக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 5 நாள் இருக்குது, நீங்களும் விஆர்எல் ட்ராவல்ஸில் போயிட்டு ஆப்பை டவுன்லோட் பண்ணி டப் டப்புன்னு ஒரு சீட்டு, ஒரு மொபைலுக்கு ஒரு சீட்டு தான் போட்டுருங்க. சம்மர் ரைடு இந்தியா ஃபுல்லாக எங்கே வேலை பார்த்துருக்கோம், போங்க என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேங்க, அடுத்த வ்ளாகில் பார்க்கலாம். அது இருக்கும் கிரேட்டான கிளைமேட் ஹைதராபாத்தில், சூப்பராக சாப்பிட்டு இங்கேன்னு ரிட்டர்ன் போவோம். பாய் பாய். ஹைதராபாத் வந்து ஒரு இரானி சாயும் உஸ்மானியா பிஸ்கட் சாப்பிடாம எப்படி? சரி சாப்பிட்டு இங்கே பக்கத்தில் ஒரு 100 இயர் அந்த ஒரு ஸ்வீட் இருக்குது, அந்த ஸ்வீட் பழத்துக்கே 15 hours ஆகுமா, அதை சாப்பிட்டு இந்த அண்ணா கிட்ட லஸ்ஸியை குடிச்சிட்டு சூப்பராக வீட்டுக்கு போவோம். எண்ட் ஆஃப் த வ்ளாக் அங்கே போகலாம், போதும்.